சுஸ்மிர் ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதிலே மார்க்க நம்பிக்கை தொடர்பான சில பிள்ளையான நிலைப்பாடுகள் மக்கள் இதனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக அவதானிக்கப்படுகின்றது அந்த வகையில் வரலாற்றில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை முன்ன முன்னிலைப்படுத்தி ஒரு தெளிவி வழங்கலாம் என்று கருதுகின்றேன் எட்டாம் நூற்றாண்டிலே உலகத்திலே பரவிய அந்த ஸ்மால் பாக்ஸ் சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசி முதலாவதாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு எட்வார்ட் ஜெனர் என்பவரால் கண்டுபிடிக்கப்படுகின்றது இந்த கண்டுபிடிப்பினால் கவரப்பட்ட ஒருவர்தான் தான் அப்போது பகதாதிலே இருந்த ஒரு கத்தோலிக்க வர்த்தகரான அவானிஸ் மொராடியன் என்பவர் இவர் இந்த தடுப்பூசியை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு பல முயற்சிகளை செய்கின்றார்கள் அவருடைய ஆரம்பகட்ட முயற்சிகள் தோல்வியிலேயே முடிவடைகின்றன எனவே அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை கையாள்கின்றார்கள் அப்போது பக்தாதில் இருந்த தலைமை முஃப்தியை சந்தித்து அவரிடத்திலே இந்த தடுப்பூசி தொடர்பான விளக்கத்தை வழங்கி அவரையும் அவருடைய ஆறு குழந்தைகளையும் மற்றும் அவருடைய ஒரு பேரை பேரப்பிள்ளையையும் அத்தோடு சேர்த்து தன்னுடைய ஒரு மகனையும் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு ஆர்வமூட்டுகின்றார்கள் அவர்கள் தடுப்பூசி மக்களுக்கு முன்னிலே பெற்றுக்கொள்கின்றார்கள் இதன் விளைவாக மக்களுக்கு மத்தியிலே இந்த தடுப்பூசி தொடர்பாக இருந்த அச்சமும் பயமும் இல்லாமல் செல்கின்றது அதே போன்று இந்த தடுப்பூசியானது மார்க்கத்துக்கு முரணானது என்ற அந்த பிழையான அபிப்பிராயம் அவர்களிலே கலைந்து செல்கின்றது உண்மையிலே இந்த மொராடியனுடைய இந்த முயற்சி பாராட்டத்தக்கதாக கருதப்படுகின்றது ஏனென்றால் அதனைத் தொடர்ந்து வந்த ஒன்பது வருடங்களில் இருந்த சுமார் ஐயாயிரத்தி நானூறு குழந்தைகள் இந்த சின்னமைக்கான தடுப்பூசியை பெற்றுக்கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல எகிப்தினுடைய ஏனைய நகரங்களிலுமே இதனுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு மக்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது உண்மையிலே இதனைத் தொடர்ந்து இந்த தடுப்பூசி பற்றி மார்க்கறிஞர்கள் கூட கருத்துக்களை முன்வைத்தார்கள் அந்த வகையிலே பிரபலமான மார்க்க அறிஞரான ரஷீத் ரிதா அவர்கள் சொல்கின்ற கருத்து மிகவும் முக்கியமானது அவர்கள் சொல்கிறார்கள் மருத்துவம் தொடர்பான நடைமுறைகள் மருத்துவம் தொடர்பாக இருக்கின்ற இந்த நடைமுறைகளில் இருக்கின்ற இஸ்லாமிய சட்டமானது அது தொடர்பில் உள்ள நன்மைகள் தீமை நன்மை தீமை மஸ்லஹா மஃப்சதா இரண்டும் அவதானிக்கப்பட்டு ஆழமாக அறிவு சார்ந்த துறை சார்ந்தவர்களால் நம்பிக்கை சா நம்பிக்கையானவர்களால் அது ஆராயப்பட்டு அது அதிலிருந்து தெளிவு பெறப்படுகின்ற போது அது பயனுள்ளது என்று அவர்களால் உறுதிப்படுத்தப்படும் என்றிருந்தால் அப்போது அந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அந்த அவருடைய நிலைப்பாட்டுக்கு தாக ஒத்ததாக இருக்கும் அவர்கள் அது அதன் அந்த ஆய்வின் முடிவிலே அது பொருத்தமற்றது அது மனிதனுக்கு பலனற்றது தீங்கு ஏற்படுத்தக்கூடியது என்று சொல்கின்ற போதோ அது தடுக்கப்பட்டதாக மாறுகின்றது இல்லை அது மக்களுக்கு பயனுள்ளது என்று அவர்கள் அவருடைய ஆய்வின் மூலமாக முன்வைக்கின்ற போதோ அது மக்களுக்கு பயனுள்ளதாக ஆகுமானதாக இஸ்லாமிய சட்டத்திலே மாறுகின்றது என்ற அந்த கருத்தை அவர்கள் சொல்லி அதன் மூலம் அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் இந்த ஸ்மால் பாக்ஸ் சின்னம்மைக்கான இந்த வேக்சினானது ஆகுமானது பயனுள்ளது பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்துகின்றார்கள் அந்த வகையில் தான் இன்றும் பல சட்ட அறிஞர் குழுக்கள் குறிப்பாக உதாரணமாக சொல்வதாக இருந்தால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கின்ற இந்த ஃபத்துவா கவுன்சிலானது அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த கோவிட் இந்த வேக்சின்கள் இருக்கின்ற உள்ளடங்கி இருக்கின்ற விடயங்களோ அல்லது அந்த வேக்சினோ இல்லை அது பாதுகாப்பானது அது பயனுள்ளது அது மக்களுக்கு அவசியமாக அவசியமானது என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே மக்களை அறிவூற்றுவதற்காக குறிப்பாக இந்த தடுப்பூசி பற்றிய பயத்தை மக்கள் என்று கலைவதற்காக இந்த இரண்டு விடயங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் ஒன்று துறை சார்ந்தவர்கள் நம்பிக்கையான துறை சார்ந்த அறிவுள்ள அவர்களுடைய ஆய்வு முடிவும் இது பயனுள்ளது என்று சொல்ல வேண்டும் இரண்டாவது மக்களுக்கு மத்தியிலே சமூக தலைவர்கள் குறிப்பாக உளமாக்கல் தாம் தடுப்பூசி பெற்றுக்கொள்வதை அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்துவதும் மக்கள் இந்த தடுப்பூசியை பயமின்றி அச்சமின்றி பெற்றுக்கொள்வதற்கும் இது மார்க்கத்துக்கு முரணானது அல்ல என்பதை விளங்கிக் கொள்வதற்கும் உரிய பொருத்தமான வழியாக இருக்கும் என்று கருதுகின்றேன் அல்லாஹ் அலம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ